இந்த மனிதனுக்கு 40 ஆண்டு காலம் தீவாந்திர தண்டனை அளிக்கிறேன். இந்த மனிதனுடைய எலும்பு கூடும் ஆங்கிலேயருக்கு எதிராய் போராடும் என்று முடிகிறது அந்த தீர்ப்பின் வாசகம். இப்படி ஆங்கில அரசாங்கமே ஒரு தனி மனிதனுக்கு பயந்ததென்றால் அந்த மாபெரும் பெருமைக்கு சொந்தக்காரன் தான் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சிந்திக்கிறார் வ.உ.சி. அரசியல் களத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்தது போல பொருளாதார களத்திலும் எதிர்க்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். பிறக்கிறது சுதேசி நாவாய் சங்கம். சொன்னதோடு மட்டுமல்லாமல் கப்பல்கள் வாங்க பம்பாய் புறப்படுகிறார். 2 கப்பல்களோடு தூத்துக்குடி துறைமுகத்தில் இறங்குகிறார் அந்த கப்பலோட்டிய தமிழன். இந்திய வரலாற்றிலேயே நம்முடைய தொழிலாளர் போராட்டம் இந்த நிமிடத்தில் அந்த காலத்தில் தான் அரங்கேறுகிறது. அப்படிப்பட்ட போராட்டம் நிகழ்ந்தது வ.உ.சியின் கைதை எதிர்வா எதிர்த்துத்தான். தூத்துக்குடி தொழிற்சாலை இருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு வேலை நிறுத்தம் செய்து அறப்போராட்டம் செய்து அந்த வெள்ளை முதலாளிகளை எதிர்த்து வெற்றி பெறுகிறார் வ.உ. சிதம்பரம். இப்படி எண்ணற்ற போராட்டங்களின் காரணமாக வெள்ளை அரசாங்கம் தமிழகத்தின் கம்பீரத்தை கம்பி சிறைகளுக்குள் அடைத்து வேடிக்கை பார்த்தது. கொதித்து எழுந்தது தமிழினம். 40 ஆண்டு கால தண்டனை அவருக்கு 4.5 ஆண்டுகளாக குறைக்கப்படுகிறது. தமிழக மக்கள் கண்ணீரோடு அவரை சிறைக்கு வழி அனுப்பி வைக்கிறார்கள். 4.5 ஆண்டு கால சிறை. கோவை மத்திய சிறையில் சணல் கயிறு திரித்த இயந்திரத்தை இழுத்தும் செக்கை இழுத்தும் வாடி வதைபட்டு போகிறார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மத்திய சிறையில் அந்த செக்கை பார்க்கிற பொழுதெல்லாம் அந்த செக்கை இழுத்த அந்த மனிதனுடைய வேதனைகளை நினைத்து நெஞ்சம் பதறி போகும். எல்லாம் முடிகிறது. விடுதலை ஆகிறார் வ.உ. சிதம்பரம். எந்த தேசத்து மக்களுக்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் இழந்தாரோ அந்த தேசத்து மக்கள் அவர் விடுதலையாகிற பொழுது அவரை வரவேற்க வரவில்லை, மறந்து போனார்கள். அவரோடு குடும்பத்தோடு 4 நண்பர்கள் மட்டுமே அவரை வரவேற்க செல்கிறார்கள். சென்னையில் கலைகிறவருடைய வாழ்க்கை வறுமையிலே வாடி போகிறது. லண்டன் மாநகரத்து மாபெரும் மனிதர்களை எல்லாம் மண்ணை கவ்வ வைத்த அந்த மாமனிதனால் தன்னுடைய மளிகை கடையை திறம்பட நடத்த முடியவில்லை. விடுதலை போரை நிகழ்த்திய அந்த மாமனிதனால் தன்னுடைய மண்ணெண்ணெய் கடையை நிர்வகிக்க முடியவில்லை. வறுமையில் வாடுகிறார் வ.உ.சி. அதோடு நோய்வாயும் பட்டு போகிறார். தன்னுடைய மரணிக்கிற காலம் வருகிறது. அதை தெரிந்து கொண்ட வ.உ.சி. தான் மரணிக்கிற பொழுது தமிழ் கவிதைகளை கேட்டுக்கொண்டே இறக்க வேண்டும் என்கிறார். அப்படியே இறந்தும் போகிறார். அப்படி அவர் தேவாரத்தையோ திருவாசகத்தையோ கேட்டுக்கொண்டு இறக்கவில்லை. தன்னுடைய நண்பன் எழுதிய என்று தனியும் இந்த சுதந்திரத்தாகும் என்ற பாடலை கேட்டுக்கொண்டே இறந்து போகிறார் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, நன்றி, வணக்கம்.